வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோத் ரெகுலேட்டர் பற்றியான ஒரு வீடியோ பதிவு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. அந்த ரிசல்ட்டு கண் கூடவே நம்ம பார்க்கலான்றதுக்காக தான் ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணி காட்டுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ரோத்து ரெகுலேட்டருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செடியில் இருக்கக்கூடிய க்ரோத்தை வந்து நிறைய விதமான புதிய தளிர்களை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது ரோஜா செடிக்கு பயன்படுத்தும் போது நிறையவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த க்ரோத் வந்து ரெகுலேட்டரை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நர்சரியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லிட்டராக வாங்கும் போது வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும். நீங்கள் 100 ml வாங்குற போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 150 rupees இருக்கும். நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பச்சை மலை வந்து எந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணது தான். நம்ம சின்ன பிளான்ட்டாக இருந்து பெரிய பிளான்ட்டாக இப்போது கவர் மாற்றிருக்கோம். பெரிய க்ரோத் இல்லை. அந்த செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுலேருந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? நம்ம செடி ரோஜா செடிகளுக்கு கொடுத்துருக்கும் போது நல்லவே ரிசல்ட் கிடைச்சிது. நான் அது வீடியோ போட முடியல. பட் இந்த செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதுலேருந்து என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்றதையும் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த உரமானது வந்து நம்மளுடைய நர்சரியில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம வந்து 100 ml சேல் பண்ணுறோம். இல்லை நீங்கள் லிட்டராக வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக பயோங்க. ஸோ உங்களுடைய செடிகளை எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த எப்படி அந்த வால்யூம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரேஷியோ மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கினா போதும். என்னுடைய செடியானது எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். எந்த ஒரு மருந்தையும் யூஸ் பண்ணி ஒரு 10 days அப்புறமா தான் அதிலிருந்து நம்ம எப்படி இருக்குது, அந்த செடி நல்லா தெளிவு அடைஞ்சிருக்கா, அதுலேருந்து என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் த்ரிப்ஸு மைட்ஸுக்கு யூஸ் பண்ண பிறகு, நீங்கள் த்ரிப்ஸ் மைட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு மருந்து யூஸ் பண்ண பிறகு இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பப்ளிஷ் பண்ணுறோன்னா அது முன்னாடியே நம்ம செஞ்சு பார்த்துட்டு தான் அது எப்படி கிடைச்சிருக்கு ரிசல்ட் அப்படின்றத பார்த்துட்டு தான் நாங்கள் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறோம். அதனால் இந்த மருந்து வந்து வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க, நம்மளுடைய நர்சரியில் மட்டும்தான் இருக்கும். இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அசோலேஷன் சேம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நிறைய விதமான மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கும். செடிகளினுடைய வளர்ச்சி தூண்டுறதுக்கு விதமான ஹார்மோன் வந்து இதில் இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான புதிர் தளிர்களை எடுக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து 20 liter ஸ்ப்ரேயருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 ml 4 ml எடுத்திருக்கோம் இந்த செடிகளுக்கு. ஒவ்வொரு செடிகளுக்கும் வந்து நம்ம கொடுக்குற ரேஷியோஸ் மாறுபடும். நம்ம எல்லா விதமான செடிகளுக்குமே இந்த மருந்தை பயன்படுத்தலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறாரோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது பெட்டராக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு மருந்து யூஸ் பண்ணும் போதும் நீங்கள் ஒரே இடத்துல பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா செடியானது வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும், ஓகேங்களா? அந்த மாதிரியான ரேஷியோ அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக தீஞ்சிருங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுற போது அளவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு கூட ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்ப்ரே பண்ணும் போது ஒரே இடத்துல நீங்கள் காட்டக்கூடாது. முதல்ல தண்ணி கொடுத்த பிறகு தான் அதன் பிறகு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுடைய செடிகள் அதுலேருந்து தேவையான சத்துக்களை வந்து நம்ம எடுத்துக்கோம், சரிங்களா? நம்ம சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்த பிறகு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நானுமே இது 10 days கழித்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறோம் அப்படின்னா அனுபவப்பட்டு சொல்கிறோம். அதனால இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாமல் இல்லை. அதனால் நீங்கள் இந்த பிளான்ட்டுடைய க்ரோத் ரெகுலேட்டரை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான செடிகள் இருந்தாலும் பராமரிக்க தெரியலனாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான செடிகளுமே நம்மளுடைய நர்சரியில் இருக்கும், ரீசனபிள் விலையில் கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த விதமான செடிகள் வேணுனாலும் நம்மளுடைய நர்சரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம ஒரு பொருள் டேமேஜ் ஏதாவது நடந்தாலுமே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தருவோம். ஸோ யாரையும் ஏமாத்துறன்ற நோக்கம் நமக்கு இது வரைக்கும் கிடையாதுங்க. இனிமேலுக்கும் அப்படி இருக்க மாட்டோம். பொருள் தரமாக கொடுக்கணும். உங்களுடைய இதையும் நம்ம மேன்மேல் எடுத்துகிட்டு போகணும் தான் நினைப்போம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். நீங்கள் அதனால் வந்து எந்த ஒரு பயமும் பட வேண்டாம். நம்ம வந்து ஆன்லைனில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ.